ஹாய் மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. இப்ப என்ன ஒரு வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம தொண்டி மீன் மார்க்கெட் தான் பார்க்க போறியா. அதுவும் இல்லாம இப்ப வந்து புயல் அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் புயல் வருதா, மறு உத்தரவு வர வரைக்கும் யாருமே கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்ல என்னென்ன மீன்கள் வந்திருக்கு, என்னென்ன விலைகள் போகுது அப்படின்னு தான் பார்க்க போறியா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் இன்னைக்கு, அதாவது மீனவர்கள் யாரும் தொழிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்திலேயே அறிவிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்ல மீன் வராம இருக்க போகுது அப்படின்னு தெரியல. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம் மக்களே. இதான் வந்து நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டு. இப்ப மார்க்கெட்டுக்குள்ள வந்தாச்சு. எப்படியும் இப்ப இன்னையில இருந்து வந்து மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இப்ப பார்த்தா ஒரு ஐயா வந்து தாளஞ்சிரா உரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு சூப்பராக உரிக்கிறாரு பாருங்க. அப்புறம் இது வந்து இறாலு, அதாவது விலை உயர்ந்த இறாலு. இறால்லே வந்து எத்தனையோ ரகம் இருக்குது. இது வந்து நம்ம விசைப்படகுகளை பிடிக்கிற இறாலு. இது ஏதோ வலையில் பட்டிருக்கு. அப்புறம் பாருங்க நண்டு ஏன்னா விடுறாங்க, அந்த ஒரு வீடியோ காட்சியுமே இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன ரேட்டுக்கு விடுறாங்க அப்படின்னு. மக்களே, இப்போ வந்து அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாறை வெட்டுறாங்க. அதாவது என்ன பாறை அப்படின்னா, பாறையிலே வந்து பாறை மீன் அப்படின்னு சொல்கிறதுலே வந்து ஃபஸ்ட் ரகம் இந்த பாறை தான். இந்த பாறை தான் வந்து இளம்பாறை. இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதாவது இதை வெட்டி பங்கு போட போகிறாங்க. அதாவது பங்கு மீன், ஒரு பங்கு வந்து 500 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் அது பங்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இதை வெட்டி எத்தனை பங்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. எப்படியும் ஒரு 5 பங்கு இல்லை ஒரு 6 பங்கு வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை வெட்டினதுக்கு பிறகு அது எத்தனை பங்கு வைக்கிறாங்க அப்படின்னுமே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே இருங்க மக்களே. Thank you.
மகளை இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பங்கு வச்சிருக்காங்க ஒரு பங்கு வந்து 500 ரூபாயா அதாவது வந்து இப்ப கரெக்ட்டா அந்த இப்ப ஒரு ஒரு பங்குன்னு சொல்றது வந்து அந்த இப்ப ஒரு கூறு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதான் ஒரு பங்கு அதுல வந்து கரெக்ட்டா இருக்கும் இத்தனை பீஸ் தான் இப்ப ஒரு பங்குல வந்து 11 பீஸ் இருக்கா அதே மாதிரி எல்லா பங்குலயுமே அதே 11 பீஸ் தான் வைப்பாங்க ஒவ்வொரு பீஸும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் ஆச்சு இருக்கும் இது வந்து பாறை மீன் ரொம்ப ஒரு டேஸ்டா குழம்புக்கும் சரி அப்புறம் பொரியலுக்குமே சரி ரெண்டுத்துக்குமே வேற லெவல்ல இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க அதை வந்து எப்படி சேல்ஸ் பண்றாங்க அடுத்து என்ன மீன் வெட்டுறாங்க அப்படின்னா அடுத்து கடவுறால் மீன் சொல்லிட்டு வெட்ட போறாங்க அதையுமே பாருங்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பா நம்ம மீனவன் காதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனுமே ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க I'm gonna go
மக்களே இப்ப நீங்க அடுத்து பாக்குறது வந்து கடவரால் அதாவது நாங்க வந்து கடவரால் அப்படி சொல்லுவோம் ஒவ்வொரு ஊர்கல்ல வந்து இதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்வாங்க அப்படி நினைக்கிறேன் உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படி பாருங்க ஆனா இந்த மீனை வந்து இப்ப வெட்ட போறாங்க அந்த கடவரால் மீனை ஆனா இது வந்து பங்கு போடல இது வேற ஒருத்தவங்க வாங்கி இருக்காங்க வாங்கி இப்ப இந்த மீனை எப்படி வெட்றாங்க அப்படின்றதையுமே பாருங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பாருங்க இப்ப இந்த கடவரால் தூக்கி வச்சிட்டாங்க எப்படி வெட்றாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன் நாளைக்கு மக்களே இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நம்ம மீனவன் காத்து டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் மீனவன் கார்த்தி